நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸோட அஞ்சாவது மற்றும் ஆறாவது எபிசோட் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேடா, ஏன்டா இன்னும் நீ வீடியோ போடலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், எனக்கு புரியுது. பட் ரெண்டு நாளாக எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் உடம்பும் சுத்தமாக சரியில்லை. லாஸ்ட்டு ரெண்டு வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வாய்ஸ் அதில் ஓரளவு தான் சுமாராக இருந்தது. அதனால தான் வெயிட் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். பட் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் இதனுடைய ஃபைனல் எபிசோடையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சிடுவேன், இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் 7 மணிக்குள்ளே அப்லோட் ஆகிடும், கண்டிப்பா என்ன நம்பலாம். சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். அரிசு இந்த இடத்துல அகுனியை மீட் பண்றப்போ ரொம்பவே ஷாக் ஆகுறான். காரணம் என்ன அப்படின்னா, தன்னை காப்பாத்துறதுக்காக நெருப்புக்குள்ள போனவன் இப்ப எப்பறம் உயிரோட வந்தான், இவன் எப்படி தப்பிச்சா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அரிசுவோட முகத்துல இந்த இடத்துல இருக்கு. ஆனா அகுனி இந்த இடத்துல ஒரு மாதிரி டெட் லுக்ல தான் உட்காந்துகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பீச்ல நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் அங்க இருந்து பொழைச்சிட்டேன், ஆனா அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றது எங்க போறது அப்படின்னு தெரியல, அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கவனுங்களை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதாவது இந்த ஃபேஸ் கார்ட்ஸ்க்கான லீடர்ஸ் கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் இந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு வாழணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை, அதனாலதான் நான் தைரியமா மோதி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு இவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அரிசு என்ன சொல்றான் அப்படின்னா, நீ உயிரோட இருக்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டேன், அதே மாதிரி நைராகியும் உயிரோட இருக்கான் அப்படிங்கிற தகவல் அவன் சொல்ல, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த கேப்ல என்ன நடந்தது அப்படிங்கறத ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. அகுனி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், எப்படா இத்தனை நாள் கழிச்சோ நீ இதுக்குள்ள வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை எது வாழறதுக்கு தூண்டிக்கிட்டு இருக்கு, ஒருவேளை உங்க கூட இருக்க கேர்ள் ஃபிரெண்டுக்காக தான் நீ வாழணும் அப்படின்னு நினைக்கிறியான்னு கேட்க, வாழறதுக்கு பர்பஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு எந்தவித பர்பஸும் இல்லை அப்படின்னா கூட நான் வாழணும் அப்படின்னு தான் நினைப்பேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அகுனிக்கு இதை கேட்கறதுல கொஞ்சம் பொறாமையா இருக்கு, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்றான். அதுக்கு காரணம் இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்து போனது தான், அதுவுமே நமக்கு இந்த இடத்துல புரியுது. ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசினதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அகுனி கூடவே ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணுடைய பேரு ஹேயா, அவளுடைய பிளாஷ்பேக் என்ன அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ரியல் வேர்ல்டுல அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கா, ஸ்கூல் முடிச்சு வெளியில வரும்போது சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது, நம்ம எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கூட படிக்கிற பசங்க கேட்க, எனக்கு அதெல்லாம் பெருசா விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களை மூக்க உடச்சு விட்டு இவன் பாட்டுக்கு தனியா வந்துடுறா. அப்படி வரும்போதுதான் திடீர்னு வானத்துல ஏதோ வெடி வெடிக்கிற மாதிரி தெரியுது, என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அடுத்த சில நிமிஷங்கள்ல இவ இந்த வேர்ல்டுக்குள்ள வந்திருக்கா, அதாவது இந்த கேமுக்குள்ள வந்திருக்கா. இங்க வந்து எப்படி சர்வைவ் பண்றது அப்படின்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க, முதல்ல இவ அட்டன் பண்ற கேமோ 7 ஆஃப் ஸ்பேட் அப்படிங்கிற ஒரு கேம் தான். ஸோ அதுக்குள்ள போன உடனே எப்படி விளையாடுறது அப்படிங்கிற எந்தவித ரூல்ஸும் இவளுக்கு புரியல. அப்பதான் இந்த கேமுக்குள்ள பழக்கப்பட்ட இன்னொரு பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உயிர் வாழணும் அப்படின்னா இந்த கேம் ஜெயிச்சு தான் ஆகணும், அதனால கவனமா விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவளுக்கு என்ன பண்றது அப்படின்னு சுத்தமா தெரியல, இது வந்து ஒரு மிகப்பெரிய கால்பந்து மைதானம். ஸோ இந்த மைதானத்துக்குள்ள இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேமுடைய ரூல்ஸாவே நிர்ணயிக்கப்படுது. எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த ஃபுட்பால் கிரவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிக்குது, அந்த ஃபுட்பால் கிரவுண்டே பொழந்து அடியில இருந்து தண்ணி மேல எழும்ப ஆரம்பிக்குது, எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஹேயா மட்டும்தான் உயிரோட அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வரா, அதுக்காக தன்னுடைய காலையுமே இவ இழந்திருக்கா. காரணம் என்ன அப்படின்னா, அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வரும்பொழுது ஒரு கம்பி இவனோட காலில் குத்தி இருக்கும், அதை பிடுங்கி போட்டுட்டு வெளியில வந்திருப்பா. ஆனா வெளியில வந்த கொஞ்ச நாள்ல அந்த காலோடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கும், கண்டிப்பா இது இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளோட உடம்பு ஃபுல்லா பாதிக்க போகுது அப்படிங்கிறது இவளுக்கு புரியுது. எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் இவன் மறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல ஒரு டாக்டர் இவரை பாக்குறதுக்காக வராரு. அவனும் இந்த கேமுக்குள்ள வந்திருக்கான், ஜாலியா குடிச்சுட்டு அங்க சுத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த கால் இன்னும் கொஞ்சம் நாள்ல கெட்டு போயிடும், இது உன்னோட உயிரியை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இதை ஆப்ரேட் பண்ணி வெளியில எடுத்தா மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, எனக்காக நீங்க ஹெல்ப் பண்றீங்களா, உங்களுக்கு எவ்வளவு வேணா காசு தரேன், ஆனா இங்க எப்படி என்னால காசு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கறான். இங்க காசு கொடுத்து எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, காசெல்லாம் எனக்கு வேணாம், நீ என் கூட இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதாவது செக்ஷுவலா இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அது இவளுக்குமே புரியுது, உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா வேற வழி இல்ல இல்லையா, சோ அதனால இதுக்கு அவ சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவளுடைய பாதிக்கால ஆப்ரேட் பண்ணி அந்த டாக்டர் வெளியில எடுக்கிறான். அதுக்கப்புறம் இவன் இந்த கேம்ல சர்வை பண்றதுக்காக வேற ஒரு ஆட்டோமேட்டிக் கால தன்னோட காலில் பொறுத்துக்கிட்டு இந்த கேம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா. கரெக்டா அப்பதான் இவன் அகுனியவும் மீட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க, கட் பண்ணி வேற வேற இடத்துல காமிச்சிருப்பாங்க. நான் ஒன்னா சேர்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். கட் பண்ணா மறுநாள் காலையில அரிசு கண் முழிச்ச உடனே அரிசுவோட கண் முன்னாடி ஹேயா தான் உட்காந்துகிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றா அப்படின்னா, நீ உடனே இங்க இருந்து கிளம்ப போறியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் உடனடியா போகணும், சிட்டிக்கு போறதுக்கான வழி எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு தெரியுமா, ஏன்னா உசாகி நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, எப்ப பார்த்தாலும் எதுக்கு உசாகி உசாகி நான் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, அவன் அவ்வளவு அழகா இருப்பாளா, என்னை விட அவ ரொம்ப அழகா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல அரிசுவை தான் வயப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றா. அது மட்டும் இல்லாம அரிசு கூட கொஞ்சம் செக்ஷுவலா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இவளுக்கு இருக்கு. இந்த இடத்துக்குள்ள வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் யார் கூடயாவது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வேணும் அப்படின்னா நீயும் நானும் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா கேட்க, அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அரிசு இந்த இடத்துல பதட்டப்படுறான். கரெக்டா இப்பதான் அகுனி அந்த பக்கமா வரான். அகுனியை
பார்த்த உடனே ஹேயா என்ன சொல்ற அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே உன்கிட்ட கேட்டேன்ப்பா நீ தான் வேணாம் அப்படின்னு சொன்ன, இப்ப நான் இவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எதுக்காக என்ன வந்து முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க முடியாது, ஏன்னா விடிஞ்சிருச்சு, அந்த கிங் ஆஃப் ஸ்பேட் நம்மளை தேடி இங்க வந்துகிட்டு இருப்பான், நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிற இடத்த அவன் ட்ராப் பண்ணியிருப்பான், கண்டிப்பா நம்ம அவனை பிடிச்சாகணும், அவனை கொல்லணும் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சாகணும், வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேருமே அந்த கிங் ஆஃப் ஸ்பேடை கரெக்டா ஒரு இடத்துல லாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான இடத்த தேடி இவங்க பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க அந்த காட்டுக்குள்ள போகும்பொழுது தான் அந்த இடத்துல ஒரு மலைப்பகுதி மாதிரி ஒன்று இருக்கு, கீழே ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு, இதுதான் நமக்கான கரெக்டான இடம், நாம இந்த இடத்துல ஃபுல்லா ஒரு ட்ராப்பை செட் பண்ணி இங்க மறைஞ்சு உட்காந்தோம் அப்படின்னா அந்த கிங் ஆஃப் ஸ்பேட் நம்மளை துரத்தி வரும்போது கண்டிப்பா அவன் இந்த இடத்துக்குள்ள ட்ராப் பண்ணி நாம அவனை கொண்டுடலாம், இதுதான் நமக்கான பிளான் அப்படிங்கிற மாதிரி அகுனி சொல்லி இவங்க எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரிசு மட்டும் நடுவில் ஒரு டென்ட்டை போட்டு கையில கண்ணை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ராத்திரி ஆயிடுச்சு, ஆனா நம்ம ஆளால கண் முழிக்க முடியல, தூக்கம் வேற சொக்குது, அப்படியே மயங்கி மயங்கி விழறான். டக்குன்னு அந்த நேரம் பார்த்துதான் அந்த கிங் ஆஃப் ஸ்பேட் இந்த இடத்த ட்ராக் பண்ணி வந்திருக்கான். ஆனா இவங்க நினைச்ச மாதிரி இவங்க விரிச்ச வலையில அவன் வேலை எஸ்கேப் ஆகி ஈஸியாவே உள்ள வந்துடுறான். ஆனா அவன் உள்ள வந்தது அரிசுவை கொலை பண்றதுக்காக. கரெக்டா இந்த இடத்துல மறைஞ்சிருந்த அகுனி கிங் ஆஃப் ஸ்பேட ஷூட் பண்ண அவன் இறந்துட்டான் அப்படின்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. பட் அவன் உடம்புல அந்த கவசம் இருந்ததுனால அவன் இறக்கல, திரும்பவும் எந்திரிச்சு இவங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் அரிசு அகுனி கிட்ட, அட பாவி நீங்க ட்ராப் செட் பண்ற அப்படின்னு சொன்னப்ப நானும் நம்பி இருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னையே நீங்க ஒரு ட்ராப்பா யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க இன்னும் திருந்தலையாடா அப்படின்னு கேட்க, இல்லடா நீ அதுல ரொம்ப பழகப்பட்டவன் அதனாலதான் உன்னை யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அகுனி இந்த இடத்துல அழகா காமெடி அடிக்கிறான். இந்த இடத்துல கிங் ஆஃப் ஸ்பேட் இவங்களுக்கு இடையில அந்த சண்டை ரொம்பவே வலுவா போக ஆரம்பிக்குது. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவனை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் அவன் சாகவே மாட்டான், இவங்களை போட்டு பொழந்து கட்டுறான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சண்டைக்கு இடையில அரிசு இவங்க கிட்ட இருந்து பிரிக்கப்படுறான், இன்ஃபேக்ட் அந்த மலையோட உச்சியில இருந்து கீழே விழுந்துடுறான். அதனால அரிசு இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து பிரிஞ்சு வேற பக்கமா இப்ப பிரயாணிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த கிங் ஆஃப் ஸ்பேட் கூட ஃபைட் பண்ணதுனால அகுனிக்குமே இந்த இடத்துல பலமா அடிபட்டிருக்கு. ஹேயா தான் இவனை காப்பாத்தி அவன் கிட்ட இருந்து தனியா பிரிச்சு வேற இடத்துக்கு கூட்டிட்டு வரா. கட் பண்ண இந்த பக்கம் அரிசு கீழே விழுந்தான் இல்லையா, அவனுமே இப்ப நகரத்துக்குள்ள போலாம் அப்படின்னு நகரத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். பட் இந்த நகரத்துக்குள்ள வந்து பார்த்தா தான் இந்த நகரமே இப்ப தாவரங்களால மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு புரியுது. கண்டிப்பா மீதி இருக்கிறதுல குயினா ஸ்பேடு தான் பிசிக்கல் கேம், கண்டிப்பா இவன் அங்கதான் இருப்பா அப்படின்னு நினைச்சு அரிசு அந்த கேம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போக, கரெக்டா இவன் பிளான் பண்ண மாதிரியே அங்க உசாகி நின்னுகிட்டு இருக்கா. கூடவே கோட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. உசாகி தப்பிச்சு வந்தா இல்லையா, அப்படி வர வழியில இந்த பையனை மீட் பண்ணிருப்பா. இந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல விசா முடிய போகுது, அதுக்குள்ள இவன் இறக்க போறான் அப்படிங்கிறது உசாகிக்கு தெரிய வந்திருக்கும். இந்த பையனை எப்படியாவது காப்பாத்தலாம், அடுத்த கேம்ல இவனுக்கு நம்ம உதவியா இருந்தோம் அப்படின்னா இவனை நம்ம ஈஸியா காப்பாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பையனை இந்த கேமுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த பையனுடைய பேரு தான் கோட்டா. அந்த பையனை இந்த இடத்துல அரிசு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அரிசுவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கிட்ட வாக்கு கொடுக்குறான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டா இவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஆஜராகி நிற்கும் பொழுது தான் அந்த கேம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த கேமோட லீடர் அதாவது குயின் ஆஃப் ஸ்பேட் அப்படிங்கிற அந்த பொண்ணு அங்க வரா, ஸ்கிரீன்ல தெரியற. அவ என்ன சொல்றா அப்படின்னா, இந்த கேம்ல மொத்தம் 16 ரவுண்ட் இருக்கும், அது மட்டும் இல்லாம ரெண்டு டீம் இருப்பாங்க, என்னுடைய டீமுக்கு நான் தான் ராஜா, என்னுடைய டீம்ல மொத்தம் 4 பேர் இருப்பாங்க என்னோட சேர்த்து, உங்களுடைய டீம்ல இங்க இருக்க 16 பேர் தான், இந்த டீமுக்கு ஒரு ராஜாவை நானே சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் இருந்தா இல்லையா, அந்த சின்ன பையனை ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த குயின் சூஸ் பண்ணிடுறா. அவனுக்கு வேற வழி இல்லை, ஆனா அவனுக்கு பயமா இருக்கு, உசாகி கூட இருக்கா அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் அந்த இடத்துல பதட்டப்படாம நிக்கிறான். இப்பதான் இந்த கேமுடைய ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத அவ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். மொத்தம் 16 ரவுண்ட் இருக்கு, ஒரு ஒரு ரவுண்டு 5 நிமிஷம், முதல் 5 நிமிஷத்துல நாங்க ஓடி வந்து உங்களை பிடிக்க பார்ப்போம், உங்களுடைய முதுகுல ஒரு பசர் இருக்கும், சப்போஸ் நாங்க அதை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்களும் எங்களோட டீமோட சேர்ந்துடணும், அதுக்கடுத்து நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து மீதி இருக்கவங்களை தொட பார்ப்போம், எங்களோட டீம் ரெட் டீம், உங்களோட டீம் ப்ளூ டீம். கடைசி இந்த கேம் முடியும் போது அதாவது 16 ரவுண்ட் முடியும் போது யாருடைய டீம்ல அதிகமான எண்ணிக்கையில் ஆட்கள் இருக்காங்களோ அவங்க ஜெயிச்சதா கருதப்படுவாங்க, கம்மியான ஆட்கள் இருக்க டீம் தோத்ததா கருதப்படுவாங்க, அவங்க எல்லாருமே இந்த கேமை விட்டு எலிமினேட் பண்ணப்படுவாங்க. இதுதான் இந்த கேமோடைய சிம்பிளான ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டீமோட கேப்டனை யாரும் தொடக்கூடாது, அவங்க ஓட வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்க ஒரே இடத்துல நின்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த கேம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்பதான் உசாகியும் அரிசுவும் பிளான் பண்ணிக்கிறாங்க, இந்த பையன் இங்கேயே நிக்கட்டும், நாம பிரிஞ்சு ஓடலாம், ஏன்னா முதல் ரவுண்ட்ல அவங்க தான் நம்மளை சேஸ் பண்ண போறாங்க, நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. குயினோட டீம் அதாவது அவங்க டீம்ல 4 பேர் இருந்தாங்க இல்லையா, பயங்கரமா ஓடி வந்து இவங்களை தொட பாக்குறாங்க. அரிசுவும் உசாகியும் தப்பிச்சிடறாங்க, பட் இவங்களோட டீம்ல இருந்த வேறு சில பேர் அந்த குயின் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களும் இப்போ குயினோட டீமோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க, வேற வழி இல்லை. அந்த பசரை பிரஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு லைட்டா ஷாக் அடிக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த டீம் சேஞ்ச் நடக்கும். இப்போ குயினோட டீம் 4 பேர்ல இருந்து ஒரு 7 பேர் அப்படிங்கிற நம்பருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 13 ரவுண்டு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 13 ரவுண்டுக்குள்ளேயே நிறைய பேர் ரெட் கலர் டீமுக்கு மாத்தப்பட்டுட்டாங்க. அரிசுவோட டீம்ல இப்ப வெறும் 3 பேர் தான் இருக்காங்க, அரிசு உசாகி அப்புறம் அந்த சின்ன பையன். இவங்களுக்கு இதுக்கு மேல இந்த கேம்ல எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சுத்தமா புரியல. அது
மட்டும் இல்லாமல் எப்படியாவது அரிசுவை தன்னோட டீம்ல சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல குயின் ரொம்பவே குறியா இருக்கா. ஏன்னா அரிசு எந்த அளவுக்கு புத்திசாலி அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அதனால தன்னோட டீம்மேட்ஸ் கிட்ட அவனை மட்டும் துரத்தி போங்க, அந்த பொண்ணை நீங்க பிடிக்கல அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அவ இந்த கேம்ல தோத்து இறந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுக்க அவங்களும் அதுக்கேற்ற மாதிரியே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல அரிசுவும் உசாகி ஒரு பிளான் பண்றாங்க. இந்த 14th ரவுண்டில் எப்படியாவது நம்ம ஒரு சிலரையாவது நம்ம பக்கத்துக்கு கூட்டிட்டு வரணும், அப்பதான் நம்ம இந்த கேம்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ண ஒரு மூணு பேரை இவங்க பக்கத்துக்கு இழுத்துக்கிறாங்க. ஆனா அந்த மூணு பேர் பயப்படுறாங்க, என்ன எதுக்காகடா நீங்க தொட்டீங்க, நீங்க சாக போறீங்களா செத்து ஒழிங்க, இப்ப எங்களையும் மாத்தி விட்டுட்டீங்க, கண்டிப்பா இன்னும் ரெண்டு ரவுண்டு தான் இருக்கு, நாம தோக்க தான் போறோம், நாங்க எதுக்காகடா இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மூணு பேரும் கேட்கறாங்க. நீங்க உயிர் வாழ்றது மட்டும் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த ரவுண்ட்ல நீங்க அவங்க டீம்ல போய் சேர்ந்துக்கங்க, எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஆனா எத்தனை நாள் இப்படி இன்னொருத்தங்களை நம்பி நீங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு உங்களுடைய உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையே கிடையாதா, அடிமையா வாழணும் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த மூணு பேருமே கொஞ்சம் மனசு மாறுறாங்க. சரி வாங்க என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட டீமோட சேர்ந்து அவங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா கட் பண்ணா 15th ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதுல குயினோட டீம் இந்த முறை ஆக்ரோஷமா அரிசுவை எப்படியாவது தன்னோட டீம்ல போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அரிசு கிளியரா பிளான் பண்றான், எப்படியும் இவ தன்னைதான் நோக்கி வருவா, அதனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 5 நிமிஷத்துக்கு அவங்களோட கையில படாம ஓடிக்கிட்டே இருக்கான். கரெக்டா 5th நிமிஷம் முடியிறப்போ ஒரு இடத்துல இவனே அவங்களை ட்ராப் பண்ணி நிக்க வச்சது மட்டும் இல்லாம 5 நிமிஷம் முடிஞ்சு இவங்களோட ரவுண்டு உள்ள வரும்போது உசாகி அந்த பக்கமா வந்தது மட்டும் இல்லாம குயினோட டீம்ல இருக்க ஒரு சிலரை இவங்களோட டீமுக்கு மாத்த முயற்சி பண்றா, அது சக்சஸ் ஆகவும் முடியுது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 16th ரவுண்ட் அதாவது இந்த லாஸ்ட் ரவுண்டுக்குள்ளேயே யார் யாரெல்லாம் குயினோட டீமுக்கு போனாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தன்னோட டீமுக்கு மாத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குயினோட டீம்ல ஒரு மூணு பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்களையும் தன்னோட டீமுக்கு மாத்திக்க இந்த இடத்துல குயின் தனியால நிக்கிறா. 16th ரவுண்ட் முடிவுல குயின் மட்டும் அந்த இடத்துல தனியா நிக்கிறா, ஏன்னா அவளை மாத்திக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால குயினோட டீம் தோத்ததா அறிவிக்கப்படுது. இப்பதான் அரிசு கேட்கறா, உன்னையே இந்த கேம்ல ஃபோர்ஸ் பண்ணி தானே உள்ள கூட்டிட்டு வந்தாங்க, நீயே இந்த கேம் விளையாடுறதுக்காக வற்புறுத்தப்பட்டதானே அப்படின்னு கேட்க உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே புரியும், அதுக்கு நீ இந்த எல்லா கேமையும் முடிச்சாகணும், என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொலைட்டா சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கியூமா எப்படி தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணானோ அதே மாதிரி இவளும் தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறா. ஸோ இப்போ உசாகி என்ன பண்றா அப்படின்னா, அந்த கோட்டா அப்படிங்கிற பையனை ஒரு பொண்ணுகிட்ட இருந்து தான் இவ கூட்டிட்டு வந்திருப்பா, ஸோ அவகிட்டே இவனை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடியை பார்த்து இவனை ஒப்படைச்சிட்டு இவ பாட்டுக்கு தனியா இந்த பக்கம் அரிசு கூட வந்துருவா. ஸோ இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணதுனால கொஞ்சம் தனிமையில டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்களை எதிர்பாராத விதமா அந்த இடத்துல ரெண்டு யானைங்க வந்து நிக்குது. இது எப்படி இங்க வந்தது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஐடியாவே இல்லை, ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் மொத மொத கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் விருப்பம் இருக்கு, ஆனா இது வரைக்கும் வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க. மொத முறை இப்பதான் அதை கன்வேவே பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் சிஷிஹாவை காமிப்பாங்க. இவன் இப்போ கிங் ஆஃப் டைமண்ட் அப்படிங்கிற கேம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு போயிருப்பான். அங்க போய் பார்த்தா இந்த கேம்ல இவனோட சேர்த்து 4 பேர் விளையாட வந்திருப்பாங்க. இந்த கேமுக்கான கிங் வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பீச்ல நம்பர் 2 இருந்தா இல்லையா அவன் தான். இதை பார்த்த உடனே சிஷியா இந்த இடத்துல கொஞ்சம் ஆச்சரியப்படுறான், பட் நம்பர் 2 எந்த வித பதிலும் சொல்றதா இல்ல. இவங்க உட்கார்ந்த உடனே இந்த கேம் என்ன அப்படிங்கறது அறிவிக்கப்படுது. இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் செட்டப்ல தான் இந்த கேமே அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி எல்லாருமே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேம் என்ன அப்படின்னா 0 to 100 வரைக்கும் நம்பர் இருக்கும், அந்த நம்பர்ல ஏதாவது ஒன்னு இவங்க 5 பேருமே சூஸ் பண்ணணும். அந்த நம்பருடைய ஆவரேஜ் எடுத்து 0.8 மல்டிப்ளை பண்ணாங்க அப்படின்னா அதுல ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா, அந்த நம்பர் இவங்க சூஸ் பண்ணதுல யாருடைய நம்பருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட், தோத்த எல்லாருக்குமே -1 பாயிண்ட். இந்த மாதிரி மைனஸ்ல யாரு முதல்ல 10 வரையே வராங்களோ அவங்க இந்த கேம்ல இருந்து எலிமினேட் பண்ணப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒருத்தரா இந்த கேமை விட்டு எலிமினேட் ஆன பிறகு கடைசியா யார் இருப்பாங்களோ அவங்க தான் இந்த கேமுடைய வின்னர் அப்படிங்கிற மாதிரி இந்த கேமுடைய ரூல்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஜஸ்ட் லக்க பேஸ் பண்ண கேம், இது எப்படி நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்க. பட் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த நம்பரை சூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. முதல் சில ரவுண்ட்ஸ்ல கிங் ஆஃப் டைமண்ட் தான் லீட்ல இருக்கான், மத்த எல்லாருமே மைனஸ் பாயிண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க. இதுல அந்த கேம்ல இருக்கக்கூடிய 2 பேர் டக்குன்னு -10 வந்துடுறாங்க. சிஷிகா அது மட்டும் இல்லாம அங்க ஒரு லேடி இருப்பா, அவளை தவிர மத்த 2 பேர் இந்த கேம்ல -10 வந்துடுறாங்க. அவங்க தலைக்கு மேல இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட் அவங்க மேல வித்தா அடுத்த செகண்டே அவங்க அப்படியே பஸ்மம் ஆயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆள் அடையாளமே தெரியாம செதஞ்சு போயிடுறாங்க. இப்பதான் இந்த கேமுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது அங்க இருக்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. கிங் ஆஃப் டைமண்ட் பெருசா அலட்டிக்கவே இல்லை, இந்த கேம்ல எல்லாருக்குமே ஒரே விதமான வாய்ப்பு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல தான் அவனுடைய ஃபிளாஷ்பேக் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இந்த கிங் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு ஒருத்தர் தான் இல்லையா, அவன் ரியல் லைஃப்ல ஒரு லாயர், ஒரு கம்பெனி மக்களுக்கு எதிராக செயல்பட்டு அந்த கம்பெனியால மக்கள் சில பேர் இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டு மக்களுக்கு நியாயம் வாங்கி தரலாம் அப்படின்னு இவர் முடிவு பண்ணியிருப்பாரு. பட் இவரோட ஹையர் ஆஃபிஷியல்ஸ் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நீ இந்த கேஸை எடுக்காத நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இவரும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்திருப்பாரு, பட் அவங்க அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. சட்டம் அப்படிங்கிறது ஏழைகளுக்கும் சரி பணக்காரங்களுக்கும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய எண்ணம். அதனாலதான் இந்த
கேமையே கூட எல்லாருக்குமே ஒரே மாதிரி வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈக்குவலாக இந்த கேமை உருவாக்கியிருப்பாரு. தனக்கு மட்டும் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இந்த கேமை உருவாக்கியிருக்க மாட்டாரு. இவர் ரியல் லைஃப்லேயே ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிறது இப்போதான் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த கேமுடைய அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த கேமில் மூணு பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த கேமில் அடிஷ்னலாக இன்னொரு ரூல் ஆட் ஆக போகுது. அது என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே இங்கே இருக்க பிளேயர்ஸில் யாராவது ரெண்டு பேர் இல்லை அதுக்கு மேற்பட்டவங்க ஒரே நம்பரை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மைனஸ் ஒரு பாயிண்ட். அதே மாதிரி யாராவது ஒரு பிளேயர் எக்ஸாக்டாக அந்த ஆவரேஜ் நம்பரை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்க ரெண்டு பேருக்கு மைனஸ் டூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ரெண்டு ரூல்ஸ் ஆட் பண்ண இது இந்த கேமை இன்னுமே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. எதேச்சியா எல்லாருமே ஜீரோ அப்படிங்கிற நம்பரை சூஸ் பண்ண எல்லாருக்குமே இப்போ மைனஸ் ஒரு பாயிண்ட் ஆகுது. சிஷியா ஏற்கனவே இந்த இடத்துல மைனஸ் எயிட்ல இருந்திருப்பான், இப்போ அவன் மைனஸ் நைனுக்கு வந்திருப்பான். அங்கே ஒரு லேடி இருந்திருப்பா, அவன் இப்போ மைனஸ் எயிட்ல இருந்திருப்பான். கிங் ஆஃப் டைமண்ட் இப்போ மைனஸ் ஃபைவ்ல இருந்திருப்பான். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே இந்த கேம்ல இருக்காங்க. சிஷியா இன்னும் ஒரு வாட்டி தப்பு பண்ணா அப்படின்னா இறந்துருவான், அது அவனுக்கும் தெரியும். ஸோ அடுத்த ரவுண்ட் உடனே இந்த இடத்துல ஆரம்பிக்க போகுது. இந்த ரவுண்டை எப்படியாவது கரெக்டாக விளையாடணும் அப்படிங்கிறதுல சிஷியா குறியா இருக்கான். ரவுண்ட் ஆரம்பிச்ச உடனே அவன் கரெக்டாக ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ண இந்த ரவுண்டோட எண்டில் சிஷியா சூஸ் பண்ண நம்பர் எக்ஸாக்டாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த லேடி 62 அப்படிங்கிற ஒரு நம்பரை சூஸ் பண்ணியிருப்பா, அதே மாதிரி அந்த பக்கம் இருந்த அந்த கிங் ஆஃப் டைமண்ட் 1 சூஸ் பண்ணியிருப்பான், சிஷியா இந்த இடத்துல 23 சூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இவங்க இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது சிஷியா சூஸ் பண்ண நம்பர் எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால மற்ற ரெண்டு பேத்துக்குமே மைனஸ் டூ பாயிண்ட்ஸ் போகுது. கிங் ஆஃப் டைமண்ட் மைனஸ் ஆகும்போது மைனஸ் 7 வந்துருவாரு, பட் 8 பாயிண்ட்ல இருந்த அந்த லேடி இப்போ மைனஸ் 10 வந்திருப்பா. அவளுக்கு இந்த இடத்துல செம்ம ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னா, இவன் எப்படி கரெக்டான நம்பரை சூஸ் பண்ணா, இவன் கண்டிப்பா ஃப்ராடு பண்ணியிருக்கான், என்ன பார்த்துருக்கான், சீட்டிங் பண்ணியிருக்கான், இவன் தான் இந்த கேமை விட்டு வெளியில போனோம் அப்படின்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்க, நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா போன ரவுண்ட் எல்லாருமே ஜீரோ சூஸ் பண்ணதுனால இந்த ரவுண்டு நாங்க ஜீரோ சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீ நினைச்சிருப்ப. அதனால எங்க ரெண்டு பேத்துக்கு மைனஸ் ஆச்சு அப்படின்னாலும் நான் தான் சாவேன், அவன் ஜெயிச்சிருவான். கடைசி ரவுண்ட்ல நீங்க ரெண்டு பேர் பாத்துக்கலாம் அப்படின்னு நீ முடிவு பண்ண, அதனால தான் நீ ரொம்ப லார்ஜஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். என்னுடைய கெஸ்ட் படி நீ 50 மேல இருக்கக்கூடிய நம்பரை தான் சூஸ் பண்ணுவா அப்படின்னு நான் நினைச்சேன். 50 மேல இருக்கக்கூடிய நம்பர்ல 90 மேல சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமா போயிடும், அதனால அதை ஒமிட் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த 55, 66, 77 இந்த மாதிரி டபுள் டிஜிட் நம்பரை நீ எடுத்திருப்ப. ஜீரோல வரக்கூடிய வேல்யூ சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருப்பேன். மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அப்படின்னா அதுல ஃபேமஸா இருக்கக்கூடிய நம்பர், சில படங்களோட டைட்டிலா இருக்கக்கூடிய நம்பர், இது எல்லாத்தையும் ஒமிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கடைசியில 62, 74 இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் இருக்கும். இப்படிதான் மீதி இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஒதுக்கிட்டு இந்த ரெண்டு நம்பரை நீ சூஸ் பண்ணிருப்ப அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த ரெண்டு நம்பர்ல நீ 62 சூஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸை நான் எடுத்து அதுக்கேத்த மாதிரி நான் 23 அப்படின்னு போட்டேன். அதனாலதான் நான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அந்த லேடிக்கு செம்ம ஷாக்கா இருக்கு, இவன் இந்த அளவுக்கு புத்திசாலியா அப்படின்னு அவன் யோசிக்கிறா. அடுத்த செகண்டே சல்ஃபியூரிக் ஆசிட் அவன் மேல ஊத்தி அவ அந்த இடத்துல பஸ்மம் ஆயிடுறா. கரெக்டா இந்த இடத்துலதான் சிஷியாவோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்னு தெரிய வருது. சிஷியா ரியல் வேர்ல ஒரு டாக்டர், ஆக்சுவலா அவன் ஒரு சின்ன பையனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கான டேட் இன்னைக்கு வந்திருக்கும், ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா நீ பொழைச்சரோட தம்பி, நான் உன்னை காப்பாத்திருவேன் அப்படிங்கிற மாதிரி சிஷியா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வர சீஃப் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஆபரேஷன் டேட்டை நான் மாத்தி வச்சிருக்கேன், நீ வேற ஒரு ஆளுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எதுக்காக சார் இந்த மாதிரி பண்ணணும், எப்படியும் அந்த பையனோட பேர் தானே முதல்ல இருக்கு, அவனுக்கு தானே நம்ம இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இன்னைக்கு வரக்கூடிய பேஷண்ட் ரொம்பவே முக்கியமான ஆளு, நம்ம ஹாஸ்பிட்டல் சீஃபோடைய ஃப்ரெண்டோடைய பேரை, அவனுக்கு தான் நீ ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி காசு இல்லாதவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி நமக்கு என்ன யூஸ் இருக்கு, நான் சொல்ற ஆளுக்கு பண்ண அப்படின்னா அது நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல ரன் பண்றதுக்கும் யூஸ் ஆகும், இதுதான் நீ பண்ணி ஆகணும், மேனேஜ்மெண்ட் மீறி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டரை போட சிஷியாவால இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் அந்த பக்கம் அந்த லாயருக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இவனுக்கும் நடந்திருக்கு. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேயுமே பின்பற்றப்படல அப்படிங்கிறது தான் இவனுடைய குறையாகவும் இருந்திருக்கும். கட் பண்ணா இந்த இடத்துல கேமுக்கு வந்தா இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் மீதி இருப்பாங்க. கடைசியா இப்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறதுனால புதுசா இன்னொரு ஒரு ரூலும் ஆட் ஆகுது. இப்ப யாராவது ஒரு பிளேயர் ஜீரோ சூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்க ஆள் 100 சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100 சூஸ் பண்ணால் வின்னரா அறிவிக்கப்படுவாங்க. இப்ப ரெண்டு பேர் தான் இருக்கிறதுனால அதுவும் இந்த இடத்துல சிஷியா வந்து கிட்டத்தட்ட மைனஸ் 9 இருக்கான். ஸோ அதனால ஆப்போசிட்ல இருக்க பிளேயர் அதாவது கிங் ஆஃப் டைமண்ட் எத்தனை வாட்டி ஜீரோ சூஸ் பண்ணாலும் எப்படியும் அவங்க சூஸ் பண்ற நம்பரோடைய ஆவரேஜ் க்ளோசர் டு ஜீரோவா தான் இருக்கும். அதனால எப்படி பார்த்தாலுமே அந்த லாயர் தான் வின் ஆவான். இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3rd ரூல் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதை உருவாக்குனதுமே அந்த லாயர் தான் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனா இந்த இடத்துல சிஷியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. நீ ஜீரோவை சூஸ் பண்ணி நான் 100 சூஸ் பண்ண அப்படின்னா நான் வின் ஆயிடுவேன். சப்போஸ் நான் 100 சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சு நீ 1 பிரஸ் பண்ணிட்டு அப்படின்னா நீ வின் ஆயிடுவேன். இதுதான் இந்த கேம்ல இருக்கக்கூடிய ஒரே ரூல். எனக்கு இது கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிஷியா இந்த இடத்துல என்ன பண்றான் அப்படின்னா, நீ எதுக்காக இதை இப்படி நியாயமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அப்படி இருந்தும் எதுக்காக இந்த கேமை இப்படி நியாயமா விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு கேட்க, எனக்கு இந்த கேம்ல சில பேர் உதவுனாங்க, அதனாலதான் நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை, அதனாலதான் இந்த கேமை உருவாக்கும் போது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு
அடிப்படையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இதை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சில பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி இவன் பீச்ல இருக்கும்போது மமுக்கா தான் இறக்க போறா அப்படிங்கறது இவனுக்கு முன்னாடியே தெரியும். அவ தான் விச் அப்படிங்கறது இவனுக்கு தெரியும். அவகிட்ட போயிட்டு எதுக்காக நீ இதை சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ண அப்படின்னு கேட்க, இல்ல இதை இந்த கேம் நடத்துறவங்களுக்காக நான் பண்ணல, என்னுடைய வாழ்க்கையில சில பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் இதை நான் பண்றேன், அவங்களாலதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் இந்த இடத்துல இறக்குறதுனால இங்க இருக்க எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட மாட்டாங்க, அவங்களுக்குள்ளயுமே ஹியூமானிட்டி இருக்கு அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்றேன், இதனால எனக்கு ஒண்ணும் இந்த இடத்துல வருத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மமுக்கா தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி மத்தவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமானிட்டி என்ன அப்படிங்கறத காமிச்சா அப்படிங்கறத இவர் இந்த இடத்துல பிளாஷ்பேக்கா சொல்றாரு. இது எல்லாமே இந்த பக்கம் சிஷியாக்கு தெரிஞ்ச உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே இந்த கேம் எப்படியும் முடிய போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இந்த இடத்துல 100 சூஸ் பண்ண போறேன், இதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவனே நான் என்ன நம்பரை சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிடுறான். எதுக்காகடா இதை எனக்கு சொன்ன அப்படின்னு கேட்க, நீ தானே சொன்ன ஈக்வாலிட்டி அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்ட்டு, இப்ப நான் 100 சூஸ் பண்ணிட்டேன், நீ 0 சூஸ் பண்ணி வின்னும் ஆகலாம், இல்ல நீ வேற ஏதாவது நம்பரை சூஸ் பண்ணி என்னையும் ஜெயிக்க வைக்கலாம், இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம், நீயே நம்ம ரெண்டு பேர்த்தோட உயிர்ல யாருடைய உயிர் முக்கியம் அப்படிங்கறத ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி சிஷியா இந்த இடத்துல டேரிங்கா ஒரு முடிவெடுத்து 100 பிரஸ் பண்ணிடுறான். பட் அந்த லாயருக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல, நம்மளோட உயிரை விட இவனோட உயிர் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 கேம்ல அவருக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அதே ஹெல்ப்பை இவர் இப்போ சிஷியாக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சிஷியா ஒரு வாட்டி 100 சூஸ் பண்ண லாயர் கரெக்டா 0 சூஸ் பண்ணி வேணும்ட்டே இந்த கேம்ல கிவ் அப் பண்றாரு. அதனால சிஷியா இந்த இடத்துல ஜெயிச்சா. கடைசியா இவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம், எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, என்னுடைய லைஃபை விட உன்னுடைய லைஃப் முக்கியம் அப்படின்னு நான் நினைச்சேன், கண்டிப்பா நீ இந்த உதவியை இன்னொருத்தருக்கு பண்ணுவா அப்படின்னு நினைச்சுதான் நான் இதை பண்ண அப்படிங்கறத அந்த லாயர் அந்த இடத்துல சொல்லாம சொல்லியிருப்பாரு. கிங் ஆஃப் டைமண்டும் இந்த இடத்துல சல்ஃபியூரிக் ஆசிடால இறந்து போறான். சிஷியா இந்த கேம்ல ஜெயிச்சுட்டான், இருந்தாலும் ஒரு மாதிரி கனத்த இதயத்தோட தான் அங்கிருந்து வெளியில வரான். கட் பண்ணா இந்த பக்கம் ஹே அவ காமிப்பாங்க. அகுனிக்கு அடிப்பட்டதுனால கொஞ்சம் அவனை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இதுக்கு மேல நாமளே இந்த கேம் ஃபார்வர்டா போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவ தனியா கேம் குள்ள போலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்திருப்பா. பட் அகுனி அந்த பக்கமா மயக்கத்துல இருந்திருப்பான். இதே மாதிரி எல்லாருமே இந்த கேமை இன்னும் கூடிய சீக்கிரத்துல முடிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட கட் பண்ணி இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. அடுத்த 2 வீடியோவை கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன், மேக்ஸிமம் நாளைக்கு காலையில 7 அப்லோட் ஆயிடும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பை பை, தேங்க் யூ கைஸ்.